ஹாய் கைஸ், சிஎம்பிடி புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பஸ் டெர்மினஸ். என்னடா எல்லாரும் வந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பற்றி வீடியோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ என்னமோ சிஎம்பிடி வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைப்பீங்க. எப்போவுமே அந்த பழசை மறக்கக்கூடாதுல்ல. இவன் தான் வந்து நமக்கு என்றைக்குமே சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா சிஎம்பிடி சிஎம்பிடி கோயம்பேடு கோயம்பேடுன்னு பார்த்து 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 வளர்ந்தோம் நம்மளாம். அது இன்றைக்கி வந்து தன்னோட பொலிவை வந்து இழக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோஸ்லேயே, சீக்கிரமே இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிடுவாங்கன்னு. இன்றைக்கி அப்படி தான், கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ், அதாவது கலைஞர் கருணாநிதி அவருடைய பேர் வச்ச பஸ் டெர்மினஸ் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இல்லை, லான்ச் பண்ணி ஒரு 5 days ஆகுது. நம்ம இன்றைக்கி அந்த வ்ளாகை கேப்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிஎம்பிடியை பார்த்துருவோம். சிஎம்பிடி என்ன நிலமையில் இப்போ ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு? ஒரு 5 days ஆச்சு அந்த புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி. இப்போ இந்த சிஎம்பிடியில் என்ன நடக்குது உள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன பஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது, எந்தெந்த பஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி கிளாம்பாக்கம் போகிறோம். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கேருந்து ஆரம்பித்து கிளாம்பாக்கம் வரைக்கும் போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது எல்லாமே இந்த ப்ளாகில் கவர் பண்ண போகிறோம். ஏசியாஸ் பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்டாக ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் உருவான இந்த சிஎம்பிடியை என்றைக்கும் மறக்கவே முடியாது. இதை எப்படி மாற்ற போகிறாங்கன்னு தெரியல, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இன்னும் பண்ணலை. பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி என்னவா மாற்ற போகிறாங்கன்னு தெரில. பட் இந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் அப்படியே தான் இருக்கும். எம்டிசி பஸ்ஸஸ் இங்கேருந்து தொடர்ந்து ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாண்டு மட்டும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, அதை பார்ப்போம், போக போக பார்ப்போம். சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட் வாசல்லே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி போட்டிருக்காங்க கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பற்றின டைமிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க, கலைஞர் சென்டனரி பஸ் டெர்மினஸ். அதில் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து எப்பப்போலாம் பஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. காலையில் 4 to 10 வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கும், 10 to 4 வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கும், திரும்பி ஈவினிங் பீக் டைம் 4 to 10 வந்து 5 நிமிஷம், 10 to 4 வந்து 15 நிமிஷம். அந்த மாதிரி கோயம்பேடுலேருந்து மட்டும் இது, இது தாம்பரத்துலேருந்து, இது கிண்டியிலேருந்து, அப்புறம் இங்கே பாருங்கள் ப்ராட்வேலேருந்து பூந்தமல்லி டிநகர் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இதுபடி தான் ஆப்ரேட் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம கோயம்பேடில் தான் ஏற போகிறோம். மொத்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே காலியாக மாறிடுச்சுங்க. கூட்டமாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்த இன்றைக்கி காலியாக பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கு கஷ்டமாக இருக்கோ இல்லையோ, இங்கே இருக்கிற அந்த வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன கடைலாம் உள்ளே வச்சுருக்காங்கல்ல, இங்கே வெளியில் உள்ளெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சில இழப்புகள் இருக்கும் தான். பஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, 31st December. இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ணுற டேட் வந்து 4th January 2024. 31st December முன்பதிவு செஞ்சிருந்தாலும் சரி செய்யாமல் இருந்தாலும் சரி எல்லோரும் வந்து கிளாம்பாக்கம் போயிருங்க. தென் மாவட்டங்களுக்கு முன்பதிவு செய்தோர் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்துக்கு சென்று பயணங்கள் மேற்கொள்ளவும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சவுத் சைடு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேலூர் போகிற பஸ்லாம் இங்கே கோயம்பேடுலேருந்து தான் கிளம்புது. முக்கியமாக இந்த பஸ்ஸஸ் எல்லாமே ஆற்காடு சித்தூர் வேலூர் ஒசூர் தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து தான் கிளம்பும், கோயம்பேடுலேருந்து தான் கிளம்பும். சேலம் பஸ்ஸஸ் கூட இங்கேருந்து தான் டிபார்ட் ஆகுது. அதுவும் பார்த்திங்கன்னா இது ஏதோ ரிசர்வ்டு பஸ் போல், நம்ம DNSTC.in ரிசர்வேஷன் பண்ணிடுவாங்க. சேலம் பஸ்ஸு, அப்புறம் இது என்ன, இதுவும் சேலம் பஸ் தான். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டுடைய 5 and 6 பிளாட்ஃபார்ம். மெயினாக இந்த 5 and 6 தான் நம்மளுடைய சவுத் சைடு, அதாவது கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திருச்சி திருச்சி முதற்கொண்டு இங்கேருந்து தான் கிளம்பும். அதே மாதிரி அந்த பக்கம் திண்டுக்கல் வத்தலக்குண்டு பெரியகுளம் தேனி கம்பம் போடின் எல்லாமே இங்கேருந்து தான் கிளம்பும். இன்றைக்கி மொத்தமும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேகண்டாக இருக்குது. மார்னிங் டைமில் நம்ம வந்து பார்த்தா கூட அந்த ஹால்ட் பஸ்ஸஸ் நைட்டு வந்த பஸ்ஸஸ் எல்லாமே வந்து லைனாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. அப்படியே நிறைய ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க லைனாக நிற்கும் பஸ்ஸஸ். இன்றைக்கி அந்த பஸ் எதுவுமே இங்கே கிடையாது. மொத்தமாக அந்த சவுத் சைட் பஸ்ஸஸ் எல்லாமே கிளாம்பாக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிற பஸ்ஸஸ். யூஸ்வலாக வந்து திருப்பதி பஸ்ஸஸ் இங்கே மாதவரத்துலேருந்து கிளம்பும், பட் ஒரு சில பஸ்ஸஸ் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோயம்பேடு பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து கிளம்புது தான். அண்ட் அதை தாண்டி அதர் ஆர்டிசி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா கேரளா ஆர்டிசி கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் பஸ்ஸு எர்ணாகுளம் பஸ் இங்கேருந்து தான் கிளம்புது. அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆர்டிசி பஸ்ஸஸ்ஸு உற்சவ அது, பெங்களூர் போகிற பஸ்ஸஸ்ஸு அதெல்லாம் இங்கேருந்தான் கிளம்பும். அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து கர்நாடகா ஆர்டிசி பஸ்ஸஸ் தான். ஒரு சில ப்ரைவேட் பஸ்ஸஸ் கூட இருக்குது, இதெல்லாம் ப்ரைவேட் பஸ் தான், விழுப்புரம் போகிற ப்ரைவேட் பஸ்ஸு. இதெல்லாம் பெங்களூர் போகிறது,
பெங்களூர் மைசூர் பெல்லாரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிற கர்நாடகா டிசி பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து தான் டிபார்ட் ஆகுது. அண்ட் பெங்களூர் வரைக்கும் போகிற எஸ்இடிசி பஸ்ஸஸும் கோயம்பேட்டிலேருந்து தான் டிபார்ட் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல, ஏன்னா இந்த கிருஷ்ணகிரி ஹொசூர் பெங்களூரு அதை தாண்டி கர்நாடகாக்குள்ளே போகிற பஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு புது பஸ் டெர்மினஸ் திருமலிசை அப்படிங்கிற ஏரியாவில் கட்டிகிட்ருக்காங்க. அது எப்போ ஓப்பன் ஆகுதோ இந்த பஸ்ஸஸ் எல்லாம் அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் பாண்டிச்சேரி பஸ்ஸஸுமே பார்த்திங்கன்னா இங்கே கோயம்பேட்டிலேருந்து தான் கிளம்புது, ஏன்னா அந்த பஸ்ஸஸ்லாம் ஈஸியார் வழியாக போயாகணும், இங்கே கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஸோ கோயம்பேட்டிலேருந்து 15 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ்ஸு கிளாம்பாக்கத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னது கரெக்டு தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே 15 மினிட்ஸ் கூட இல்லை, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கடி பஸ்ஸஸ் இருந்துகிட்டே இருக்குது. ரெண்டு பஸ் இருக்குது கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கம் போகிற, ரெண்டு டைப் ஆஃப் பஸ் இருக்குது. ஒரு ரூட் வந்து 104CT, 104CT பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறது. போரூர் பைபாஸ் இருக்குல்ல, சென்னை பைபாஸ், அது வழியாக போகிறது. அது வழியாக போய் பெருங்கலத்தூர் ஜாயின் பண்ணி அப்படியே போகிறது. இன்னொரு பஸ் பார்த்தீங்கன்னா 70 சீரீஸ் பஸ்ஸஸ், அதாவது யூஸ்வலாக தாம்பரம் போகிற பஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் போகும், அது ஃபுல் சிட்டி வழியாக போகும், வடபழனி அசோக் பில்லர் அது வழியாக போய் தாம்பரம் வழியாக போகும். நம்ம அந்த 104CT பஸ் தான் ஏற போகிறோம், கொஞ்சம் சீக்கிரம் போயிடலான்னு. ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே டீலக்ஸ் பஸ்ஸாக தான் இருக்குது, ஒயிட் போர்ட் பஸ்ஸஸ் இல்லை போல். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சிஎம்பிடியிலேருந்து கேசிபிடி கிளாம்பாக்கம் வரைக்கும் 37 ரூபா டீலக்ஸ் ஃபேர் வாங்குறாங்க. இதே தாம்பரம் வழியாக போனோன்னா அதில் 35 ரூபா வாங்குறாங்க. டைம் சேவிங்காக போகணுன்னா சென்னை பைபாஸ் ரோட் தான் பெட்டர், கரெக்டாக ஒரு 50 நிமிஷத்தில் இறக்கி விட்ருவாங்க. டிராஃபிக் இருந்தால் கூட 1 ஹவர் தான் மேக்ஸிமம் ஆகும். இதே தாம்பரம் ரூட்டில் போனால் 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும் நமக்கு ரீச் பண்ணுறதுக்கு. இந்த பஸ் போகிற ரூட்லாம் பார்த்திங்கன்னா பெருங்கலத்தூர் வண்டலூர் வழியாக தான் நம்மளுக்கு கிளாம்பாக்கம் ரீச் ஆகும். கலைஞர் 100 ஆண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம் வந்துட்டோம். என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம எம்டிசியில் வந்து இறங்கணும்ல, கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கம் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ அது வந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டு. இங்கே இருக்கிற என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசிலாம் போகும். ஒன்றே நம்ம இப்படியே நடந்து போகலாம், இந்த என்ட்ரன்ஸ் வழியாகவே நடந்து உள்ளே போகலாம். இல்லை பைக்லேயோ கார்லேயோ வந்தோம்னா இந்த வழியாக தான் உள்ளே போகணும், பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, அதை நான் காட்டுறேன். இல்லை சப்போஸ் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸில் வந்தோம்னா எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது, அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு வேறு ஒரு வழியும் இருக்குது. இங்கே ஏதோ டிஸ்பிளே போர்டெலாம் வச்சு ஏதோ படம்லாம் போடுறாங்க, மேபி இப்போ தான் இனாக்ரேட் பண்ணாங்களே அப்போ வச்சதாக இருக்கும். அண்ட் போலீஸ் செக்யூரிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது, கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா நிறையா விமர்சனங்கள் நிறையா சர்ச்சை பேச்சுகள் எல்லாமே வருது இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பற்றி. எம்டிசி பஸ்ஸஸில் வரவங்களுக்கு பேசஞ்சர் ட்ராப் ஆஃப் ஏரியா இது தான், இறக்கி விட்ற இடம். இங்கே இறக்கி விட்டுட்டு அப்புறம் போய் சுற்றி அங்கே நிற்கும் பஸ்ஸு, அங்கேருந்து ஏறிக்கலாம். அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இன்னும் நாங்கள் உள்ளே கூட போகல, ஜஸ்ட் எங்களை இறக்கி விட்ட எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். இங்கேயே செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது, நீட்டாக சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க உட்காரத்துக்கு. சென்னை சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம பஸ்ஸஸ் ஏறணும்னா தோ அங்கே போயிடணுங்க. எத்தனை பஸ் நிற்கிது பாருங்கள், டீலக்ஸ் இருக்குது, ஒயிட் போர்ட் இருக்குது, அப்புறம் ஏசி பஸ்ஸஸ்லாம் கூட இருக்குது. அங்கே போய் ஏறிக்கிட்டோன்னா பஸ் அந்த வழியாக வெளியில் வந்து அப்படியே ஜிஎஸ்டி ரோட் ஜாயின் ஆகிடும். ஏதாச்சும் நமக்கு தெரியல, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா இங்கே மக்கள் உதவி மையம்னு சொல்லி ஒரு பெஞ்ச் போட்டு உட்காந்துடுறாங்க. கரெக்டாக நமக்கு நேராக ஒரு ஸ்டெப்ஸ் தெரியுதுல்ல, அங்கே தான் நம்ம இறங்கி போகணும். லாங் டிஸ்டன்ஸ் பஸ் போகிறதுக்கு அங்கே இறங்கி அப்படி போகணும். படியில் கீழே இறங்கி போகாமல் வயசானவங்க இல்லை மாற்றுத்திறனாளிகள் போக லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. Thank you.
இறங்க தான் படி, ஏறுறதுக்கு எக்ஸ்கலேட்டரே கொடுத்துருக்காங்க. வே டு டெர்மினல் பில்டிங். படி ஏறி நம்ம வந்த உடனே இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போகிறதுக்கு பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்ட்டும் நம்ம பே பண்ண தேவையில்லை. அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் கேசிபிடியிலேருந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். கேசிபிடி அப்படிங்கிறது தான் நம்ம எஸ்இடிசி டிஎன்எஸ்டிசி டெர்மினஸ் தான் கேசிபிடின்னு சொல்லுவாங்க. கலைஞர் சென்டினரி பஸ் டெர்மினஸ் அதுதான் கேசிபிடி. எப்படி நம்ம சிஎம்பிடின்னு இருந்துச்சு அது மாதிரி ஒரு நாலு வார்த்தையில் கேசிபிடின்னு வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே நடந்தே போவோம், கொஞ்சம் தூரம் தாங்க. இந்த அங்கே இருக்கு பாருங்கள், அதுதான் மெயின் பில்டிங்கு. ஆமாங்க, பார்க்குறதுக்கு வந்து லைக் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸோடு கட்டப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் தெரியுது. நல்லா செம்மையாக சூப்பராக கார்டன்லாம் வச்சு பாருங்களேன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. The grand entrance of KCBT பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ட்ரன்ஸ் சும்மா ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. சிஎம்டிஏன்னா தெரியும் நினைக்கிறேன், சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அந்த சிஎம்டிஏ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த நேம் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, ஒரு பெரிய இடங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 88 ஏக்கர்ஸ் லேண்டு இந்த மொத்த சிஎம்பிடினே வந்துக்கிட்டு இருக்க பாருங்க. கேசிபிடியும் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் பஸ் டெர்மினஸ் அப்படிங்கிற பேர் சிஎம்பிடிக்கு இருந்துச்சு முதல்ல, இப்போ கிடையாது. கேசிபிடி தான், அதாவது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம். இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் இப்போ கரண்ட்லி ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட். அந்த கிராண்ட் என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க, பட் அது இன்னும் ஓப்பன் பண்ணல, இறுதி கட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். பட் சூப்பராக இருக்குங்க, இப்போ பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்குல்ல. நம்ம பஸ் எல்லாம் லேட் ஆகிடுச்சுன்னா டைம் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டெயின் மாதிரிலாம் கட்டிகிட்ருக்காங்க அந்த இடத்துல. வெஹிக்கல் பார்க்கிங், அதாவது பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங், அதெல்லாமே அண்டர் கிரவுண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்க்கு அண்டர் கிரவுண்டில் அது எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல காலி இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிற காலி இடம்லாம் பஸ்ஸஸ் ரெஸ்ட்டில் இருக்கிற பஸ்ஸஸ் இங்கே நிறுத்தி வச்சுக்கலாம். ஆம்னி பஸ்ஸஸ்ஸு இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எந்த பஸ்ஸாக இருந்தாலும் ரெஸ்டிங் டைமில் இருப்பாங்களா, இப்போ காலையில் வர பஸ் நைட்டு தான் கிளம்பும், அந்த டைம்லலாம் நிறுத்தி வச்சுக்கலாம் இங்கே. அங்கே இடம் இல்லாதப்போ, இப்போ பஸ் ஸ்டாண்ட்குள்ளே இடம் இருக்குது அங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க, இடம் இல்லாதப்போ இங்கே ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது இங்கே நிறுத்தி வச்சுக்கலாம். உண்மையிலேயே ஒரு ஏர்போர்ட் மாதிரி செம்ம பிரம்மாண்டமாக நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நான் சொல்கிறது இருக்கட்டும்ங்க, நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து தமிழர் கலாச்சாரத்தை சொல்கிற வகையில் ஒரு பெயிண்டிங் இருக்குது. நம்மளை அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க, பேட்டரி கார்ஸ் எல்லாமே அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க, அங்கே இறங்கி நம்ம உள்ளே போயிடலாம். அந்த கிராண்ட் என்ட்ரன்ஸோடைய ஃப்ரண்ட்டில் இருக்கும், இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். நுழைவாயில் ஒன்று, என்ட்ரி ஒன்று இந்த பக்கம் இருக்குது, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ரெண்டு அங்கே இருக்குது. சூப்பருங்க, அது தெரியல. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய விளக்கு, குத்து விளக்கு பெருசாக வச்சுருக்காங்க. இந்த விளக்கு எரியுமான்லாம் தெரியல. சுற்றி பாருங்களேன், மேலெலாம் சமயம் பண்ணியிருக்காங்க. சுற்றி சுற்றி ரசிச்சிட்டே இருக்கலாம் போலியே, செம்மையாக இருக்குது.
இந்த லக்கேஜ் கேரியர்ஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஹெவியாக லக்கேஜ் வச்சுருந்தோம்னா அது மேலே எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து நவுத்திட்டே போயிடலாம். உள்ள நான் கூட பேட்டரி காரை அங்கே வெளியிலேயே நிறுத்திடுவாங்கன்னு நினச்சேன், பட் உள்ள வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. பாருங்கள் உள்ளேருந்தே ஒன்று வருது. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே உருவாகிறதுக்கான டைம் லைன் பற்றி பார்த்தீங்கன்னா 2019 தான் அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. 2019 அப்போ இருந்த எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி தான் அடிக்கல் நாட்டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை தொடங்கி வச்சார். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் ஆயிருக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா 30th December 2023. இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் MK Stalin அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். உள்ள ஒரு என்ட்ரியை போடுவோம். எங்கடா இன்னும் சிலையை காணமே நினச்சேன். கலைஞர் பஸ் ஸ்டாண்ட்னு பேர் வச்சு கலைஞர் சிலை எல்லாம் எப்படி. அண்ட் இது தாங்க ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குல்ல. இது ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் தான், இன்னும் உள்ளெலாம் போகலாம். உள்ளே போனால் இன்னும் இருக்குது. இந்த பாருங்கள் ஸ்டேர்ஸ்லாம் கொடுத்து அப்படியே ஒரு மால் மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இருக்குல்ல. மேலே அப்படியே லைனாக கடைங்கெல்லாம் இருக்குங்க. மேலே கடையெல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் கீழேயும் இந்த இலவச அவசர சிகிச்சை மையம் அது ஓப்பனில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஆவின் பார்லர் இருக்குது, பட் அது க்ளோஸில் தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் எக்ஸ்கலேட்டர் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. இப்போ இவ்வளோ நீட்டாக இருக்கிறத பார்த்து எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் ஆச்சரியம், அதே சமயத்தில் ஒரு பயமும் இருக்குது. நம்ம மக்கள் இதை வந்து ஒழுங்காக பயன்படுத்தணும், ஒழுங்காக பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு இது நீட்டாக இருக்கோ அவங்க கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் சார்பில் கண்டிப்பாக வந்து தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து கரெக்டாக பார்த்துப்பாங்க. நம்மளும் அதே சமயத்தில் ஏதாச்சும் வந்து குப்பை கீழே போடுறது, எச்சு துப்புறது, அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. CMBT அப்படி தான், ஃபஸ்ட்டு CMBT இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் இந்த அளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு, பட் நாளாக நாளாக அது கொஞ்சம் மாறிடுச்சு. பட் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட், ஒரு ஏர்போர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சம பஸ் ஸ்டாண்டு, நம்ம தான் நீட்டாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பஸ் பே எல்லாமே வந்து ஆம்னி பஸ்ஸஸ்க்காக ஒதுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டோன்னா நம்ம SETC பஸ்ஸஸ்க்காக ஒதுக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ். மொத்தம் இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு 215 பிளாட்ஃபார்ம் இருக்குது பஸ்ஸஸ் நிற்கிறதுக்கு மட்டுமே. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மெயினான ரோட்ஸ் மெயினான ஹைவேஸ்க்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான். இப்போ நம்ம எதிர்த்தாப்பில் பார்த்துட்டு இருக்கிறது GST ரோடு, சென்னை கன்னியாகுமரி ஹைவேவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்புறம் அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துலேயே தான் இருக்குது. அது வழியாக போனோன்னா நம்மளுடைய சென்னை பெங்களூர் ஹைவேவை கனெக்ட் பண்ணிடலாம். அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ஆந்திராபுரா ஹைவேவும் கனெக்ட் ஆகிடும். ரைட் சைடு இப்போ நம்ம பஸ்ஸில் வந்தோம் பார்த்தீங்களா, MTC பஸ்ஸில் அந்த போரூர் பைபாஸ், அந்த சென்னை பைபாஸ்க்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ எல்லாத்தோடைய மெயின் ஹைவேஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த KCBT பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறுத்தம் 8, நிறுத்தம் 7, நிறுத்தம் 6ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த நிறுத்தத்துலேருந்து அந்த பஸ்ஸு கிளம்பும். திருச்செந்தூர் கரெக்டாக திருச்செந்தூர் பஸ் நின்றுட்டுருக்கு. அப்புறம் இது செங்கோட்டை, கரெக்டாக செங்கோட்டை பஸ் நிற்கிது. அதே மாதிரி தான் தூத்துக்குடினா தூத்துக்குடி பஸ்ஸு, பரமக்குடினா இந்த பக்கம் பரமக்குடி பஸ்ஸு. அது மாதிரி அங்கங்கே என்ன போட்டிருக்கோ அது கரெக்டாக வந்து எழுதியிருக்கும். இந்த பஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது பஸ் பேலாம் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிசைனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஈகிள்ஸ் வியூவிலேருந்து பார்க்கும்போது ஒரு டிசைன் தெரியும், ஒரு 5 சன்ரைஸ் மாதிரி தெரியும். அது வந்து 5 லைனாக தெரியும். கீழேருந்து ஒரு செமிஸ்பியர் மாதிரி இருக்கும், ஒரு செமிஸ்பியர் மாதிரி ஒரு மிடில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்து அங்கேருந்து ஒரு 5 ரேஸ்
மேலே வரும். ஸோ அந்த மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் சைடில் போடுறேன் ஃபோட்டோ, இங்கே போடுறேன் பாருங்க. மேலே இருந்து பார்க்கும்போது இந்த வியூவில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் தெரியும். மெயினான என்ட்ரன்ஸ்லேருந்து வர வழி பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கேருந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிடும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்குது. ஒன்று ஒன்றா போகும், அப்படியே ஃபைவ் ரேஸ்ன்னு நான் சொன்னல அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போகும். அதில் 1 நம்பர் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், மார்த்தாண்டம், தூத்துக்குடி இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் கிளம்பும். பட் அந்த இடத்துல செங்கோட்டையும் போட்டிருக்காங்க, திருச்செந்தூர் செங்கோட்டையும் போட்டிருக்கு. அப்படியே ஒன்றொன்றா பார்த்துட்டு போவோம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் எப்படின்னு. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுட்டாங்க, நல்லாவே இருக்குது. நான் குடித்து பார்த்துட்டேன், நல்லாவே இருக்குது தண்ணி. அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறது பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 & 3. 2லேருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில். 3லேருந்து மதுரை, ராமேஸ்வரம், சாயல்குடி அங்கெல்லாம் போகிற பஸ்ஸஸ். அங்கேயும் அதே தான் போட்டிருக்கு, கமுதி, வீரச்சோழன், ஒப்பிலான், பரமக்குடி அந்த ஊர்களுக்கெல்லாம் போகிறது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸும் அங்கங்கே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் அமைச்சு அங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. அப்படியே அடுத்து போவோம். எல்லா இடத்துலையுமே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 & 5. 4 & 5 பிளாட்ஃபார்மில் என்ன பஸ்லாம் கிளம்புன்னு பார்ப்போம். திண்டுக்கலை, நம்ம ஊர், கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், மன்னார்குடி இது எல்லாமே வந்து 4 & 5லேருந்து கிளம்பும். இன்னும் நம்ம வத்தலக்குண்டுலாம் மிஸ்ஸிங்கில் இருக்குது. இங்கே இருக்கா? ஆ, இங்கே இருக்குங்க. இந்த 4 & 5 பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் திண்டுக்கல், தேனி, போடி, கம்பம், குமிளி, இந்த பக்கம் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, பேராவூர்னி, மன்னார்குடி, டெல்டா சைடு போகிறதெல்லாம் இந்த 4 & 5 பிளாட்ஃபார்ம்லேருந்து. இன்னும் இருக்குது, இன்னும் முடியலை. நம்ம பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது இன்னும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டைம் கீப்பர் ஆஃபீஸ், SETCயோடைய டைம் கீப்பர் ஆஃபீஸ். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஜென்ஸ் டாய்லெட்டு, லேடிஸ் டாய்லெட்டு, அதை பார்த்துக்கிறதுக்கு தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது, நீட்டாக இருக்கா? சூப்பருங்க. அப்பப்போ வந்து கிளீனிங் ப்ராசஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே வெளியில் வந்துடுவோம், அடுத்த பிளாட்ஃபார்ம் போய் பார்ப்போம். அப்படியே 6 & 7. 7th ஊட்டி, ஈரோடு, நாகப்பட்டினம். 6th சேலம், கோயம்புத்தூர், வேளாங்கண்ணி அந்த சைடு போகிறதெல்லாம் கொங்கு பக்கம் போகிறது. சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், ஊட்டி, கூடலூர் வரைக்கும் போகிறது எல்லாம் இதில் வரும். அடுத்து இந்த பே வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 & 9. இங்கேருந்து கிளம்புறது பாண்டி, கடலூர், சிதம்பரம், இந்த பக்கம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திட்டக்குடி. இப்போதைக்கு இந்த பஸ்ஸஸ் எல்லாமே கோயம்பேட்டிலருந்து தான் கிளம்புது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த பே வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கோயம்பேட்டில் பார்த்தோம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் பஸ்ஸஸ்லாம் அங்கேருந்து கிளம்புறது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கவர்மெண்ட் ஆர்டிசியோட SETC, TNSTC பஸ்ஸஸ்லாம் கிளம்புற பஸ் பேஸை பார்த்தோம். அடுத்து இங்கே ஆம்னி பஸ்ஸஸ்க்கான பேவும் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாங்க, கோயம்பேட்டில் இருக்கிற ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகி இங்கே கிளாம்பாக்கத்துக்கு தான் வரப்போகுது. ரெண்டுமே இன்டர்கேட்டடாக தான் இருக்க போகுது. SETC, TNSTC, ஆம்னி பஸ் எல்லாமே இன்டர்கேட்டட் பஸ் டெர்மினஸாக தான் இந்த கிளாம்பாக்கம் இருக்க போகுது. ஸோ டோட்டலாக ஒரு 9 பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்தோம், TNSTC அண்ட் SETCக்காக ஒதுக்கியிருக்காங்க. 10 & 11, இது வந்து 10, இது வந்து 11. இந்த 10 & 11 ஆம்னி பஸ்ஸஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க.
ஆம்னி பஸ்ஸஸ் எதுவும் இப்போதைக்கு பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து கோயம்பேடுலேருந்து தான் ஆப்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பே அதுக்கப்புறம் அங்கே இருக்க பாருங்க, அந்த பக்கம் இருக்கிற பே, இது எல்லாமே வந்து ஆம்னி பஸ்ஸஸ் தான். நம்ம எப்படி வந்து கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டை பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே வரப்போகுது, எல்லா பஸ்ஸஸும் இங்கே நிறுத்தி வச்சுக்கலாம். இந்த திருச்சி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, அதே மாதிரி இந்த பக்கம் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், ஊட்டி, கூடலூர், அதே மாதிரி அந்த பக்கம் திண்டுக்கல், வத்தலக்குண்டு, தேனி, பெரியகுளம், கம்பம், போடி, குமிளி, ஆல்மோஸ்ட் நிறைய ஊர்களை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மேஜர் ஊர் எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த ஊர்களுக்கு போகிற எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே கம்பல்சரி கிளாம்பாக்கத்துலேருந்து தான் கிளம்பும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, கோயம்பேட்டிலேருந்து எந்த பஸ்ஸஸும் கிளம்பாது. அதுக்கு அடுத்தபடியாக ஆம்னி பஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, பொங்கல் வரைக்கும் கரெக்டாக 2024 ஜனவரி 17ஆம் தேதி வரைக்கும், பொங்கல் லீவெலாம் முடிஞ்சு ரிட்டர்ன் வர வரைக்கும் அந்த ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் கோயம்பேட்டிலேருந்து தான் கிளம்பும். கோயம்பேட்டிலேருந்து கிளம்பி அவங்க யூஸ்வலான பிக்கப் பாயிண்ட்ஸ்லாம் முடிச்சு கிளம்பாக்கம் வழியாக தான் போகும். பொங்கலுக்கு அப்புறம், கரெக்டாக சொல்லணும்னா பொங்கலுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே மாற்றி விட போகிறாங்க. இங்கே தான் நிற்க போகுது ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே, இங்கே லைனாக இவங்களுக்கு கொடுத்துருக்கிற பஸ் பேயில் நிற்க போகுது. இங்கேருந்து தான் கம்பல்சரி கிளம்பும் 17ஆம் தேதிக்கு மேலே, பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா பொங்கல் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புக்கிங்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும், அந்த போர்டிங் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ்ஸஸ்க்கெலாம் வந்து இதுக்கு மேலே தான் கொஞ்சம் டைம் தரணும், அவங்களுடைய ஆப்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு, போர்டிங் பாயிண்ட் கிளம்பாக்கம்னு அப்டேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தரணும். ஸோ அதனால தான் ஒரு 15 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 15 நாளுக்கு அப்புறம் எல்லாமே இங்கே இருந்தால் கிளம்ப போகுது. ஆக மொத்தத்தில் பார்த்தோன்னா செம்ம பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க, எக்கச்சக்கமான பஸ்ஸஸ் நிறுத்தி வைக்கலாம். கரெக்டாக இந்த பே வைஸ் கணக்கு எடுத்தால் பேங்கிறது அதோ அந்த 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 20 பஸ் நிறுத்தி வைக்கலாம். மொத்தமாக 215 பஸ்ஸஸ் ஆம்னி பஸ்ஸு, எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசின்னு சேர்த்து மொத்தமாக அட் அ டைம் 215 பஸ்ஸஸை நிறுத்தலாம். இந்த சீட்டிங் சேர்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இரும்புலலாம் கொடுக்காமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லை ஃபைபர் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் ஈஸியாக துரு பிடிக்காது. இந்த ஸ்டீல் சேர்ஸ்லாம் போட்டிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே துரு பிடிச்சிருது, பட் இது கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பஸ் நிறுத்தி வைக்கிற நடைமேடை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்ன, அந்த ஷாப்ஸு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே லைனாக பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் பக்காங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அது எதுவும் ஒப்பனை அறை அப்படின்னு போட்டிருக்காங்க, அது எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒவ்வொரு டாய்லெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து நியமிச்சிடுறாங்க, அவர் வந்து பக்காவாக பார்த்துக்கிறாரு. அடுத்து இது பாருங்களேன், இது அப்படியே வந்து ஒரு ஷாப்பிங் மால் ஃபீல் தான், அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குமோ, இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனோம்னா எப்படி கீழே கடைகள் மேலே கடைகள் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ கீழே இங்கே எல்லாமே வந்து பஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடுது, சின்ன சின்ன கடைக்கான ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. மேபி கான்ட்ராக்ட் எடுத்து அதெல்லாம் நடத்திக்கலாம் போல், அதெல்லாம் ஷட்டர் மூடி தான் இருக்குது, ஒரு சில கடைகள் மட்டும்தான் திறந்துருக்கு. அதே மாதிரி தான் மேலேயும் பார்த்திங்கன்னா லைனாக நிறைய கடைகள் இருக்குது, அதை நான் மேலே போய் காட்டுறேன். அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான எக்ஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டும் கண்டிப்பாக இருக்கும், மேபி அந்த சைடு படிக்கட்லாம் இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்கலேட்டர்லேயே போவோம். ஆன் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்கலேட்டர்லலாம் ஏறும்போது இந்த மாலெல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல சூப்பராக இந்த காம்ப்ளெக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, சூப்பருங்க. இதை தான் எங்கேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஜென்ஸ் டார்மிட்ரி அண்ட் லேடிஸ் டார்மிட்ரி. இது எப்படி இருக்குது, எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். தங்கும் இடம் 1, 2, 3, 4 ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்னு சொல்லுது, சாரி ரைட்டுன்னு சொல்லுது. அங்கே இருக்குது டார்மிட்ரி ரைட்டு, அங்கே போய் செக் பண்ணுவோம் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ரைஸு எல்லாமே செக் பண்ணலாம். பாருங்கள், ஆண்கள் தங்கும் இடம் லெஃப்ட்னு போட்டிருக்கு, மேபி இந்த டார்மிட்ரி வந்து நம்ம டிரைவரானா கண்டக்டர்னாலும் தூங்கிறதுக்கான டார்மிட்ரின்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று ஓப்பனில் இருக்குங்க, டார்மிட்ரி நம்பர் 3 ஓப்பனில் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. அதே மாதிரி பங்கர் பெட்ஸ்லாம் போட்டு சூப்பருங்க.
இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கோயம்பேடில் இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பாக இது தேவை தான். நைட்டு ஃபுல்லாக கண் முடிச்சுட்டு ஓட்டி வரவங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் இதை நோட்டீஸ் பண்ணேன், அரசு பேருந்து உதகை டு சென்னைன்னு போட்டு கேரளா ஆர்டிசி லைப்ரரி கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்ஸ்லாம் பக்கவாக இருக்குங்க, சுற்றி சுற்றி நல்லா பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் மேல் டார்மிட்ரி ஃபீமேல் டார்மிட்ரிலாம் வரணும் தான் இந்த இடத்துல, ஆனால் அது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டு உணவகம்னு உள்ளே போட்டிருக்கு, ஸோ அதுவுமே வந்து க்ளோஸில் தான் இருக்குது. இது ரெண்டுமே இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி லேடிஸ் டார்மிட்ரியும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வர வேண்டியது தான், பட் க்ளோஸில் இருக்குது. உள்ளவங்க பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது, இல்லை ஒன்றுமே இல்லை, ஒரு எம்டி ரூமாக தான் இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணணும் போல். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காபி கடை, காஃபி ஷாப் இருக்குது, அதுவுமே ரெடி பண்ணணும், அதுவும் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ இந்த டிசைன் தான் நான் சொன்னது, ஒரு செமி சர்க்கிள் மாதிரி வரும், அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி வந்து வெளியில் பார்த்திங்கன்னா அதோட ரேஸ் போகும், அதாவது பஸ் பேஸ் எல்லாம் ரேஸ் மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற நிறையா ஷாப்ஸ்லாம் இன்னும் ஆளுங்களே வரல போல். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ப்ரொபோஸ்டு ஷாப்புன்னே பரிசு பொருட்கள், பொம்மைகள், மொபைல் ஆக்சசரி ஷாப்பு, அந்த மாதிரி காலணிகள் அந்த மாதிரியும் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அதெல்லாம் வந்துடும் போல். ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது, எதுவுமே வந்து முழுமையாக இல்லை. ஒரே ஒரு விஷயம், டிரைவர் கண்டக்டர் தூங்கிறதுக்கான டார்மிட்ரி மட்டும் ஒர்க்கிங்கில் இருக்குது, மற்றபடி கடைகள் எதுவும் இல்லை. லேடிஸ் ஜென்ஸ் டார்மிட்ரி எதுவும் கிடையாது, அதாவது பேசஞ்சர்ஸ் தங்குற டார்மிட்ரி எதுவும் கிடையாது. ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்போதைக்கு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. அவ்வளோதான், அப்படியே ஒரு டாட்டா காமிச்சிட்டு நாங்கள் வெளில போகிறோம். இன்னும் நம்ம வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பற்றிலாம் பார்க்கல, அது இந்த பக்கம் போகணும், அது போய் பார்ப்போம். மற்றபடி இந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் இருக்குது. ப்ராப்பராக ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பேட்டரி கார்ஸ்லாம் வச்சு அந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவ தான் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஹைலைட்ஸை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோமா, இந்த பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, ஆஹா ஓஹோன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஹைலைட்ஸை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தேன். பட் என்ன பிரச்சனையாக இருக்குது, என்ன குறைகளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இல்லை இல்லை கட் பண்ணல, இல்லை இல்லை கட் பண்ணல, கட் பண்ணல, தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த அட்வான்டேஜஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு பார்ப்போம். இன்கம்ப்ளீட்டாக ஏதோ அவசர அவசரமாக பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்ச மாதிரி இருக்குது. இத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு, 2019 2023 வரைக்கும் ஆயிருக்கு. பஸ் ஸ்டாண்டு செம்மங்க, நல்லா பெருசாக இருக்குது, கிராண்டாக என்ட்ரன்ஸ்லாம் இருக்குது, பட் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திறந்துருக்கலாமே அப்படின்னா, அட்லீஸ்ட் திறக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிறதான் தோணுது. ஏன்னா ப்ராப்பராக வந்து ஒரு ஏடிஎம் ஃபெசிலிட்டி உள்ளே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் டார்மிட்ரின்னு வெறும் போர்டு மட்டும்தான் இருக்கே தவிர அது வந்து ஃபுல் ஃப்ளெஜாக இன்னும் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கலை. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் தான் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்களில் கவர்மெண்ட் சீக்கிரமே வந்து அதெல்லாம் கொண்டு வரணும். உள்ளே எந்த கடையுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரு கடையே கிடையாது. உணவகம்னு பேர் போட்டிருக்கு, ரெஸ்டாரண்ட்டுன்னு போர்டெல்லாம் வச்சுருக்கு, ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது, உள்ளே எதுவுமே கிடையாது. தண்ணி பாட்டிலாம் கிடைக்கிது, தண்ணி பாட்டில் அப்புறம் ஜூஸு அந்த மாதிரி ஆவின் பாலகம் கீழே இருக்குது, அது மட்டும்தான் ஆப்ரேட்டிங்காக இருக்கே தவிர, மற்றபடி நம்ம வந்து காலைல டிஃபன் சாப்பிட்ணும் இல்லை வந்து லஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்லாம் நினச்சா அதுக்கு வந்து ஒரு பெரிய கடைலாம் இங்கே கிடையாது. அடித்தள வாகன நிறுத்தம் பேஸ்மெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க, கார் அண்ட் பைக் பார்க்கிங். இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்ஸ்டேஷன், இது வந்து பொது கழிப்பிடம், பவர் ஸ்டேஷன், பவரில் சப்ஸ்டேஷன் இது. அதுக்கப்புறம் அங்கே போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது, காவல் நிலையம், தாம்பரம் சிட்டி போலீஸ்னு போட்டிருக்கோம். கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, கிராண்ட் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கும் பேஸ்மெண்ட் பார்க்கிங் போகிற வழி. இந்த பார்க்கிங்க்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் கலெக்ட் பண்ணுற சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான், 24 ஹவர்ஸ் வரைக்கும் நிறுத்திக்கலாமா. 24 ஹவர்ஸுக்கு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பைக்குக்கு. காருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 24 ஹவர்ஸ்க்கு.
அண்ட் இன்னொன்று ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறது, பயங்கர விமர்சனமாக சொல்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு எதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிறத. ஏன் அப்படின்னா அங்கேருந்து வரதுக்கு நேரமாகுது அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாதுங்க, அது ஒரே நேரம் தான் ஆகுது. இப்போ நம்ம வந்து காலையில் வந்தோம் பார்த்தீங்களா, ஒரு பஸ்ஸில் எம்டிசி பஸ்ஸில் வந்தோம், 37 ரூபா தான் சார்ஜு, 1 ஹவர் கூட இல்லை, அதுக்கும் குறைவாகவே வந்து கொண்டு வந்து இறக்கிடுறாங்க. இப்போ நம்ம ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு நம்ம கோயம்பேட்டில் ஏறினாலும் அங்கேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வரத்துக்கு கண்டிப்பாக 1 ஹவர் ஆகிடும். ஸோ அதே டைமிங் தான் நம்மளுக்கு எம்டிசி பஸ்லேயும் ஆக போகுது. ஸோ டைமிங் விரயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, பட் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ கோயம்பேடுன்னு வச்சுக்கோங்களேன், கோயம்பேடுலேருந்து ஜம்முன்னு டேரெக்டாக ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்தோமா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எங்கேயும் இறங்க தேவையில்லை, டேரெக்டாக போயிட்டே இருப்போம். பட் இப்போ அங்கேருந்து இங்கே வரத்துக்கு வந்து அதுக்கு ஒரு பஸ்ஸு பிடிக்கணும், இங்கே வந்து அங்கேருந்து மெயின் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வரணும், உள்ளே வந்து புதுசாக இருக்கா பஸ் ஸ்டாண்டு வேறு, எந்தெந்த பஸ் எங்கே நிற்கிது அதெல்லாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி போகணும். அதுதான் வந்து ஒரு சின்ன சிரமமாக இருக்குமே தவிர நம்மளுக்கு வந்து டைமிங் வேஸ்ட் ஆகாது, ரொம்பவும் கஷ்டங்கள் இருக்காது. எவ்வளோ பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ண முடியுமோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அத்தனை பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க சென்னை சிட்டியிலேருந்து. அதே சமயத்தில் வந்து இப்போ அடுத்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளாம்பாக்கம் வரைக்கும் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஒரு மேஜர் பெனிஃபிட்டாக இருக்கும். சென்னை சிட்டியிலேருந்து நம்மளுக்கு இங்கே வரத்துக்கு செம ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த சூப்பரான விளாகை முடிச்சுக்கிறோம். நிறையா விளாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா நியூஸ் சேனல்ஸ்லாம் லைனாக கவர் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு என் சேனலில் வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பற்றின விளாக் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு உடனே இங்கே வந்துட்டேன். நம்ம சேனலில் இதை சூப்பராக கவர் பண்ணி காமிச்சிருப்போன்னு நினைக்கிறேன். தெளிவாக உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் இல்லை, என்னென்னலாம் இனிமேல் வரணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டுங்க இது, ஒரு சூப்பரான பஸ் ஸ்டாண்டு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் செம்மையாக பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக சிட்டியிலேருந்து தூரம் தான், அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, நான் வந்து அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சிட்டியிலேருந்து அப்படியே அவுட்டர் கிளாம்பாக்கங்கிறது வந்து வண்டலூர்லாம் தாண்டி இருக்குது, அவுட்டர் தான். பட் இருந்தாலும் வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டு வர டிராஃபிக்கில் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் நினைக்கிறேன். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில், இவ்வளோ நாள் நம்ம கோயம்பேடுலேயே பஸ் ஏறிக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் நம்ம சிட்டிக்குள்ளேயே பஸ் ஏறிட்டு இருந்தோம், அங்கேருந்து இப்போ இங்கே வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் கோயம்பேடும் அப்படி தான் இருந்துச்சு, என்னடா இது வந்து அவ்வளோ தூரம் போகணுமே, இப்போ நான் அம்பத்தூரில் இருக்கேன்னா அம்பத்தூர்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் போகணுமே அப்படிங்கிற ஒரு நினப்பு எனக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு தான். பட் நாளாக நாளாக நம்மளுக்கு வந்து ஒரு சென்டர் பிளேஸாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் கேசிபிடி இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் மாறப்போகுது, ஒரு சென்டர் பிளேஸாக கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் மாறிடும். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோலாம் வந்துருச்சுன்னா இது செம பக்காவாக மாறிடும். சூப்பரான பஸ் ஸ்டாண்டாக இருக்குது, நம்ம இன்னும் சூப்பராக பார்த்துக்கணும், நல்லா நீட்டாக பார்த்துக்கிட்டா இது வந்து செம சூப்பராக இருக்கும். அண்டு இந்த விளாக் ஃபுல்லாக நம்ம கூட ஒருத்தன் வந்திருந்தான், அதை நான் காட்டவே இல்லை. நான் கீழே வரேன், நான் கீழே வரேன். ஹாய் சொல்லு, ஆ பேர் சொல்லி இருக்கீங்க. என் பேர் அபிஷேக், சேனல் வச்சுருக்கேன் புதுசாக, இப்போ தான் வந்து க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன், அபிஷேக் ட்ராவல்ஸும். நம்ம சப்ஸ்கிரைபர் டர்ன்ட் இன்டு எமர்ஜிங் பிளாகரு. ஸோ இந்த இன்னைக்கு ஃபுல்லாக வந்து இவன் நம்ம கூட தான் இருந்தார், பிளாக் எடுத்திருக்கல. ஆமாம் ப்ரோ. ஆ, அவனு பிளாக் எடுத்திருக்கான். ஸோ இதோட வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். உங்களுக்கு வந்து இந்த பிளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த கேசிபிடி பிளாக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தலை.